புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ளது நெடியூர் கிராமம் இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதால் அந்த கிராம மக்கள் ஊருக்கு ஓரமாக உள்ள குளத்தில் இருந்துதான் ஊற்று நீரை எடுத்து வந்து குடிப்பதற்காக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி நேற்று காலை ஏழு மணி அளவில் அந்த குளத்தில் உள்ள ஊற்றில் குடிநீர் எடுக்க எடுத்து வர சென்றுள்ளார் ஆனால் நீண்ட நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர்கள் அந்த குளத்து பகுதிக்கு சென்று பார்த்துள்ளனர் அங்கு சிறுமி இல்லாதால் அருகே உள்ள காட்டு பகுதியிலும் தேடியுள்ளனர் அப்போதுதான் அங்கு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உடலில் காயங்களுடன் கிடந்துள்ளார் சிறுமியைக் கண்டு அவரது பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமியை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை எஸ்பியான அருண் சக்திக்குமார் அந்த பகுதியில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார் இந்த சம்பவம் குறித்து தெரிவித்த அவர் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மருத்துவர்களின் அறிக்கை வெளியான பிறகுதான் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க